எஸ்எம்ஏ நோயால் பாதிக்கப்பட்ட மித்ராவை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். வாய்ப்பேல நினச்ச ஒரு விஷயம், உங்கள் மனசால் 16 கோடி நிதி திரட்டப்பட்டு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் நடந்து அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டது. இப்போ தஞ்சாவூரை சேர்ந்த பாரதிக்கும் உங்கள் உதவி தேவைப்படுது. கிட்டத்தட்ட மித்ராக்கு இருந்த அதே ஒரு நிலைமை தான். 2 வயசு ஆகிறதுக்குள்ள எஸ்எம்ஏ டைப் 1 நோய், 16 கோடி ரூபாய்க்கான சிகிச்சை, உட்காரவோ தலையை தூக்கவோ முடியாத ஒரு நிலை, தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கும். மித்ரா மாதிரி பாரதியும் சிரித்து சந்தோஷமாக இருப்பான்னு நம்புவோம். உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு உதவும். என் அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். கொரோனா, கோவிட் 19 போயிடுச்சு, கோவிட் 20 போயிடுச்சு, கோவிட் 21 நடந்துக்கிட்டு இருக்கு, கோவிட் 22 வரப்போகுதுன்றாங்க, 3வது அலை. புரியல நமக்கு. ஸோ நாட்டில் எல்லா தொழிலும் மடங்கி போய் கிடக்கு. குறிப்பாக அன்றாட கூலி வேலை செய்து பிழைப்பவர்கள், அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பாடு அப்படின்ற நிலைமையில் இருக்கவங்க வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தது நம்ம தொழில், என்னுடைய தொழில் சினிமா. இருக்குதா இல்லையானே தெரியல, என்னை வாழ வச்சுக்கிட்டு இருந்த சினிமா, எனக்கு சோறு போட்ட சினிமா, என் மூச்சு காத்தே சினிமா தான். அந்த மூச்சு நின்று போச்சா? புரியல. பெரிய ஸ்டார்கள் படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரசிகர்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க. அந்த பட்டாசு சத்தம் எங்கே? தியேட்டரில் ஒவ்வொரு சீன்லையும் கைதட்டி ரசிப்பாங்களே, அந்த கைதட்டு எங்கே? புரியல, எதுவுமே புரியல. சினிமா ஒரு மாறிடுச்சா ஓடிடின்னு? அப்படியே மாறினாலும் அங்கேயும் ஸ்டார்கள் படத்துக்கு தான் டிமாண்ட் ஆகி போச்சு. அப்போ எங்களை மாதிரி சின்ன படம் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறது? அப்படியே வீட்டில் முடங்கி போய் கிடந்தா மூச்சு அடங்கி போயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் எதையோ ஒன்று பண்ணி என்னை நானே ஆக்டிவாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்டிவாக இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும், எனர்ஜி இருந்தால் தான் நடமாட முடியும். ஸோ என்ன பண்ணலாம்? இத்தனை ஆண்டு காலம் சினிமா மூலமாக உங்கள்கிட்ட நான் பேசிட்டேன். நிறைய விஷயங்கள், சமூகம், அரசியல், நல்லவர்கள் கெட்டவர்கள், நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் உங்கள்கிட்ட நான் சினிமா மூலமாக பேசிட்டேன். ஏன் அதையே நேருக்கு நேராக பேசக்கூடாது? இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் யூடியூப் மூலமாக, அதாவது என் வாழ்க்கையை, என் லைஃப்பை நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கூடாது? அப்படி இப்போ இருந்து ஒரு 55 வருஷத்துக்கு பின்னாடி அப்படி திரும்பி பார்க்குறேன். சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை சம்மந்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடியாந்தேன். வீட்டில் கூட சொல்லாமல், இங்கே இருக்கிறது கடை இல்லை, யார் வீட்டுக்கு போகிறதுக்கு மனசு வரல, ஸோ எங்கே தங்குறது? சென்னை, டி நகர், பாண்டி பசார், பிளாட்ஃபார்ம். எஸ், பிளாட்ஃபார்ம். இப்போது நாயுடுகள் ஷோரூம் இருக்குது. அன்றைக்கி சாதாரண சின்ன சின்ன பொட்டி கடைகள் இருந்துச்சு, ஒரு கார்பரேஷன் பைப் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் 45 நாள் படுத்து கிடந்திருக்கேன். சில நாள் மழையில் வரும், ஓரமாக நிற்கிற சைக்கிள் ரிக்ஷாவில் போய் படுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் திரும்பவும் நான் என்னை திரும்பி பார்க்குறேன், 70 படம் டைரக்ட் பண்ணிட்டேன். சில ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன், ஹீரோயின்ஸ், டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் என்றது போயிருக்காங்க. த
எல்லாம் எப்படி நடந்துச்சு? மேஜிக் மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு என் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கணும், பாடமாக இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் என் வாழ்க்கையை பற்றி உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதை நான் சொல்லும்போது எந்த கற்பனையும் கிடையாது, நடந்தவைகள், என் வாழ்க்கையில் நடந்த வெற்றி தோல்விகள், சந்தோஷங்கள், துக்கங்கள், எனக்கு தோள் கொடுத்து தூக்கிவிட்ட நல்லவர்கள், துரோகம் பண்ணவங்க, இடையில் அரசியல் குறுக்கீடுகள், நன்றிக்குரியவர்கள், நன்றி மறந்தவர்கள், இப்படி எல்லாவற்றையும் உண்மைகளை உடைத்து சொல்லப்போகிறேன். மிக விரைவில் நீங்களும் நானும் அடிக்கடி சந்திச்சுக்கலாம். வணக்கம்.